அன்பு நண்பர்களே அருமை குழந்தைகளே வணக்கத்துக்குரிய பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து அதன் பாடல்களை பொருள்களை நாம் பார்த்து வருகிறோம் சங்க இலக்கியம் என்பது மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் தொன்மை பிடித்த தமிழர்களுடைய கலைக்களஞ்சியமாக பண்பாட்டு சின்னமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட பண்பாட்டு சின்னத்தை கலைக்கடைஞ்சியத்தை சங்க இலக்கியத்தை எளிய நடையில் எளிய தமிழில் கொண்டு சேர்க்கின்ற அரிய பணியை ஆற்றி வருகிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி இன்று அந்த வகையில் நாம் இந்த சங்க இலக்கியத்திலிருந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றினையில் இருந்து நாம் பாடல்களை பார்க்க இருக்கின்றோம் நல் என்னும் அடைமொழியும் அகப்பொருள் ஒழுக்கத்தையும் சுட்டும் தினை என்னும் பெயரும் சேர்ந்து நற்றினை என்னும் பெயரால் இந்நூல் வழங்கப்படுகிறது நல் நல்லொழுக்கத்தை சார்ந்திருக்கிற பாண்டர்களை நிறைய படைத்திருக்கிறார்கள் இந்த புலவர்கள் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நற்றினை பாடல் என்ன தெரியுமா சூருடை நனன் தலை சுனை நீர் மல்க பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப கல் அலைத்து கடுவரர் கான் யாற்று களைமாய் நீத்தம் காடு அலை தளங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால் தோழி வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன் நறுஞ்சிலம்பில் துஞ்சும் சிறுகிளை சந்தன வாடு பெருங்காட்டே என்று பாடல் மிக அற்புதமாகப் பேசு நண்பர்களே இதனுடைய பொருள் என்ன தெரியுமா என்று கேட்டால் தோழி மூங்கிலின் வெளியே நெல்லை தின்ற வறிய பொருந்திய நெற்றி உடைய யானை தன்னிதையாகிய நறுமணம் கமல மலைப்பக்கத்திலே துஞ்சா நிற்கும் அஞ்சா நிற்கும் சிறிய இலையுடைய சந்தன மரத்தினை உடைய வாடிய பெரிய அகத்து அச்சத்தை உடைய இடமகன்ற சுனையில் நீர் நிறையவும் பெரிய மூங்கிலை உடைய மலைப்பக்கத்தில் அருவிகள் ஆர்ப்பரிக்கவும் கற்களை புரட்டி கொண்டு ஓடி வருகின்ற மிக்க விசைகனுடைய காணி ஆற்றின் கண்ணே பற்றுக்கோடாகிய மூங்கிலும் முழுகுமாறு பெருகிய வெள்ளத்தின் அலை காற்று சென்று மோத நிற்கவும் ஒலிக்கின்ற இடியோற்றோடு முழங்கச் செய்து முகில்கள் இப்பொழுது மழை பெய்ய வேண்டி மின்னா நிற்கும் இக்காலத்தை நோக்கியவுடன் அவர் இன்னே வந்து நின்னை வரைந்து கொள்வாதா கொள்வாராதலின் நீ வருந்தாதே கொள் என்று ஒரு அற்புதமான காதல் பாட்டினை ஒரு நெறி வாழ்க்கை சார்ந்திருக்கிற உணர்வுகளை இதில் பதியம் போட்டு காட்டியிருப்பார் இந்த புலவர் இந்த நற்றினை என்பது அக பற்றி காதல் வாழ்க்கையை பற்றி கற்பினறி சார்ந்திருக்கிற வாழ்க்கையை பற்றி இந்த வாழ்க்கையினுடைய உணர்வுகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறது ஓமினயத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறது இந்த பாடல் வரிகள் தலைவன் எங்கோ சென்றிருக்கிறான் எப்படிப்பட்ட இடங்களாக இருக்கிறது செழிப்பு மிகுந்த இந்த இடத்தில் வனப்பு மிகுந்த இந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் யானை மேய்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் அப்படி ஒரு ஒரு வசந்தகார பொழுதுகளை பொடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதில் தலைவன் உன்னை தேடி வருவான் நீ கவலை கொள்ளாதது நீ கவலை கொள்ளாதே தலைவிய என்று தோழி உரைக்கிறார் நாம் ஏற்கனவே கூட நாம் சொல்லியிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் பல்வேறு செய்திகளை நாம் உணர்ந்திருக்கிறோம் சங்க இலக்கிய சங்க இலக்கியத்தில் எல்லாவற்றிலும் தலைவன் தலைவி தோழி செவிலித்தா இவைகளெல்லாம் முக்கிய பாத்திர படைப்புகளாக படைத்திருக்கிறார்கள் நம்முடைய சங்க இலக்கிய புலவர்கள் அவனுடைய வாழ்வின் பண்பாட்டு நெறிமுறை கூறுகளாக அமைந்திருக்கிறது ஆகவே தோழி எப்போதுமே தன்னுடைய தோழிக்கு அறிவுறுத்துகிறவர்களாக நல்ல ஒரு ஒரு இயல்பான பாங்கான வாழ்க்கையை கற்றுத்தருகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது வியப்பு மேலிடுகிறது இன்றும் அப்படித்தானே காதல் வாழ்க்கையில் தோழரும் தோழியும் எப்போதும் உற்ற துணையாக இருப்பதை நாம் பல பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியான காதல் வாழ்க்கை இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் கற்புநெறி சார்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்படியான ஒரு உணர்வுகள் மேலோங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நச்சினை பாடல் நல்லொழுக்கத்தை இயம்புகிற பாடல் மிகவும் யதார்த்த உணர்வோடு இதை படம் பிடித்து காட்டுகிறது எப்போதுமே ஒரு புலவன் ஒரு கவிஞன் சொல்லுகிற போது ஓமையை ஓமை நயத்தை கொண்டு வந்து எளிதாக சேர்க்க வேண்டும் சரம் சரமாக கோர்க்க வேண்டும் பூக்களில் பல பூக்களை கொண்டு சேர்க்கிற போது ஒரு பூ என்பது அழகு எல்லா பூக்களும் சேர்ந்தால் பேரழகாக மாறுவதில்லையா போல கவிதைகள் என்பது பல்வேறு ஓமை நயத்தையும் பல கூறுகளையும் காட்சிப்பொருளாக பொருளாக விரிந்து பரவுகிற போது அதை படிக்கவர்கள் உள்ளம் கிளர்ச்சி உருகிறவதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது கிருபானந்த வாரியார் அவர்கள் கூட தன்னுடைய பேச்சு தொடக்கத்திலே எப்போதுமே ஒரு நகைச்சுவையை சொல்லி தொடங்குவார் அது எல்லா பேச்சாளர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு தலையாய ஒரு ஒரு விதியாக கூட அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம் பேச்சை தொடங்குகிற போது ஒரு நகைச்சுவையை சொல்லி தொடங்கினால் அது எல்லோரையும் கட்டி போடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது எவ்வாறாக இருக்கிறது என்று அவரே சொல்லுகிறார் ஒரு விவசாயி தன்னுடைய நெற்கதிரை அறுத்து கொண்டு வருகிற போது நெற் நெற்களஞ்சியங்களில் சாக்கு மூட்டைகளில் கோணி பைகளில் எல்லாம் அந்த நெல் மணிகளை கொண்டு வந்து அளந்து அளந்து போடுகிறார்கள் முதலில் ஒரு மரக்காலால் அளந்து போகிற போது லாபம் என்று போடுகிறார்கள் தமிழர்களுடைய நம்பிக்கையை பார்த்தீர்களா நண்பர்களே ஒரு நம்பர் ஒன்று ரெண்டு மூன்று என்று போடாமல் முதலில் போடுவதை லாபம் என்று தொடங்குகிறார்கள் ஆக மங்கரகரமாக தொடங்குகிற அந்த பாங்கு இயல்பிலே நமக்கு வந்திருக்கிறது ஆக லாபம் என்று தொடங்கு அந்த அழகுகளால் போடுகிற போது ஒவ்வொன்றாக போடுகிற போது இருபது பிடிக்கிறது என்று சொன்னால் கூடுதலாக இன்னும் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் மூட்டையே குழுக்குவார்கள் நல்ல குலுக்கி போட்டால் இன்னொரு படி சேர்த்து போடலாம் தான் ஒரு மனிதர்களிடத்திலே உரையாற்றுகிற போது சொற்பொழி கேட்கக்கூடிய அற்புதமான ஆர்வர்களுடைய கருத்துக்கள் இன்னும் இன்னும் செவி மடுக்க அவர்கள் உள்ளத்தில் பதிவு பதிவு ஏற்பட பசுமருத்தாணி போல் பதிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த மூட்டையை குளுக்குவதை குலுக்கினால் எப்படி ஒரு படியை நெல்மணிகள் அதிகமாக போட வாய்ப்பு இருக்கிறதோ அதுபோல நாம் அவர்களை சிரிப்பின் மூலமாக சொல்லுகிற போது குழுங்கி குழுங்கி சிரிக்கிற போது அவர்கள் உள்ளம் அவருடைய இதயம் அவருடைய கூர்மையான அந்த மதி அந்த மனது நம்முடைய பேச்சை நோக்கி சிந்திக்க தொடங்குகிறது அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் என்பதைத்தான் நகைச்சுவையோடு தொடங்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய கிருபானந்த வாரியார் போன்ற தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகளெல்லாம் தன்னுடைய பர சொற்பொழிவை ஆற்றிய மகத்தான பேச்சாளர் பதிவு செய்திருக்கிறார் முறை அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது குழந்தைகளெல்லாம் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை முன்னால் வைத்து கொண்டு பேசுவது என்பது எவ்வளவு பெரிய சிரமம் சிலமைப்பாடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் நாம் பேசிக்கொண்டு இருந்தால் கேட்பதற்கு வழி இல்லாமல் எல்லாம் சத்தத்தை எழுப்பி கொண்டே இருந்தால் எப்படி நாம் பேசுவது அமைதியும் கேட்கின்ற மனநிலையும் ஆர்வமும் கைதட்டலும் ஒருவித உந்துதலோடு அம்மை பேச்சை அவர்களும் கேட்க அப்படி கேட்கிற போது நம்முடைய வார்த்தைகளிலிருந்து சொற்கள் குற்றாலத் தெரிவோர் கொட்டிக்கொண்டே இருக்கும் அதை விடுத்து சலசலப்புகளும் சச்சரவுகளும் எழுப்பிக் கொண்டே இருந்தால் அப்படி அந்த அதனால் எந்த ஏற்பட முடியுமா ஏற்பட முடியாது ஆகவே அந்த குழந்தையை குழந்தை இடத்திலே அமைதிப்படுத்துவதற்கு அவர் கேட்டார் இதில் எந்த குழந்தை உங்கள் வீட்டிலே கைதூக்குங்கள் கடைசி குழந்தை என்று சொன்னார் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் கைது குச்சு நீ தான் உங்கள் வீட்டில் கடைசி குழந்தையா அப்படி ஆமான்ச்சு அதை நீ தீர்மானிக்க கூடாது உங்கள் அப்பா அம்மா தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்வார் இதை கேட்டவுடனே ஒட்ட கூத்தவுமே சிரிக்கும் ஆர்ப்பரிக்கும் அப்படியே அமைதியாகி ஆக சில நேரங்களில் பேச்சு என்பதை தொடங்குகிற போது அமைதிப்படுத்திவிட்டு பேச்சை தொடங்குவார் திருவாடுதிரை மகத்தான ராஜரத்னம் அவர்கள் நாதசுர கச்சேரி நடத்தினால் வியக்காதவர்கள் யாருமே இல்லை என்கிற அளவிற்கு வியப்போடு நம்முடைய நாதசுரத்தினுடைய அற்புதமான ஓசை இனையத்தை எழுப்பக்கூடிய நாதசுர கலைஞர் அப்படிப்பட்ட கலைஞர் ஒரு கல்யாண கச்சேரியிலே அவருடைய நாதசுரத்தை எழுப்பிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை எல்லாரும் அவர்கள் கல்யாண கச்சேரி என்று சொன்னால் அவரவர்கள் கல்யாண ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாரும் அவரவர்கள் பேசிக்கொண்டு இப்படி நாளை காலை கல்யாணம் இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று அவரவர்கள் சொந்த கதையை பேசிக்கொண்டு மணமகன் மகன் மகளை பேசிக்கொண்டு இப்படி ஒரு சந்தோஷ மகிழ்ச்சிகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாதசுர கலைஞர் மகத்தான ஈடு இணையற்ற கலைஞர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய இசையை எழுப்பி வருகிறார் அப்போது அருகில் இருக்கிறவர் கேட்டால் இப்பொழுது உணர்ச்சி புலம்பாக நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்களே இதை யார் கேட்கிறார்கள் யாரும் அவரவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னபோது அமைதியாக இரு என்று சொல்லி அவர்களுடைய பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர்கள் அப்படியே இசை கொண்டு நாதசுரத்தை இசையும் வழியாக சொல்லித்தி கொண்டு வருகிறார் அப்போது முடிந்து திரு ஒரு கல்யாண மண்டபம் வந்தவுடன் அவர் பெட்மாஸ்ட் லைட் தலைமீது தூக்கி வந்து கொண்டிருக்கிறாரே அவர் கீழே இறக்கி வைத்து திருவாடுதர் ராஜரத்தனம் பிள்ளை அவர்களுடைய கால்களில் நாஸ்தாங்கமாக சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி என்னை இசை அற்புதமான இசை எப்படி அற்புதமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நாதசுர இசை என்பது நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய இசை அல்லவா என்று அகமகிழ்ந்தார் இருக்கிற இடத்திலே பிள்ளை அவர்கள் சொன்னார்கள் பார்த்தாயா யாருக்காக நீ வாசிக்கிறாய் எல்லோரும் பேசி கொண்டு வருகிறார்கள் அல்லவா என்று சொன்னாரா இதோ பார்த்தாயா இவர் மைசிலிருக்க வைத்து என்னை வணங்கி சென்றாரே இவருக்காகத்தான் வாசித்தேன் என்று சொன்னார் ஆகவே எந்த ஒரு இடத்திலும் ஒரு பேச்சாளனோ எழுத்தாளனோ தன்னுடைய பேச்சையோ எழுத்தையோ கேட்பார்களோ பார்ப்பார்களோ இது எண்ணாமல் நம்முடைய முழுமையான கடமையை செய்ய எந்த ஒரு வேலையும் தன்னுடைய வேலை என்று எவர் எடுத்துச் செய்கிறாரோ அவரே உயர்ந்த நிலைக்கு வருவார் இது எதுக்கு இது யார் பார்க்க போகிறா இதனால் என்ன பயன் என்று கருதாமல் அந்த பணியை செவ்வனே செய்கிறவர்கள் உயரத்தை அடைவார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் நம் கண்முன்னாலே விரிந்து பரவுகிறது அந்த வகையில் இந்த நற்றினை பாடல்களும் காதல் வாழ்க்கை உணர்வுகளோடு இந்த தோழி உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிற போது இதைத்தான் நமக்கு ஒரு பாட நடத்தி காட்டுகிறார் காதல் உணர்வை சொல்லுகிற போது அந்த தோழி சொல்கிறார் நீ பொறுமையாக இரு உன்னை தேடி தலைவன் வருவான் நீ அதுவரை பொறுத்திரு நிச்சயமாக உன்னிடத்திலே வருவான் என்று அவன் அளப்பெரிய அந்த காதல் உணர்வை தோழி அடையாளப்படுத்தி காட்டுகிற போது போய் நிற்பதாக இந்த ரற்றினை பாடல் நல்லொழுக்கப் பாடல் நெறி சார்ந்திருக்கிற வாழ்க்கை பாடல் நமக்கு ஒரு பாடல் நடத்தி காட்டுகிறது ஒரு நினைவுகளை சுமந்து தந்து கொண்டிருக்கிறது ஆக காதல் என்பது மடையா மழையா குடையா என்று தெரிவதில்லை ஈரமான அந்த இதில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மன ஈர்ப்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வை துளைத்தவர்கள் தங்கள் கரைந்து போனவர்களுடைய வாழ்வை மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து இருக்கிற அந்த செழுமையான வாழ்வின் தொடர்ச்சி இன்றும் இருப்பதை நினைத்து பார்க்கிறபோது வியக்காதவர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அற்புதமான படைப்பாக இந்த படைப்பு இருக்கிறது நன்றி நண்பர்களே இதுபோன்ற ஒரு நல்ல படைப்போடு நல்ல சிந்தனையோடு நல் கருத்துக்களோடு மீண்டும் சங்க இலக்கிய பாடலோடு நாளை சந்திப்போம் வணக்கம்